சவுத் டியூப்ல நம்ம இப்ப பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன கலைவாணர் பத்மஸ்ரீ காமெடி நடிகர் விவேக் அவர்களோட பூர்வீக வீட்டுக்கு தான் நம்ம இன்னைக்கு பயணிக்க போறோம். இது சங்கரன்கோயில் கோவில்பட்டி செல்ற சாலையில பெருங்கோட்டூர் அப்படின்ற வில்லேஜ்ல, சத்திரகொண்டான் அப்படின்ற ஒரு ஸ்மால் வில்லேஜ்ல தான் அவரோட பூர்வீக வீடு அமைஞ்சிட்டு இருக்கு. அந்த போற பாதையில இந்த மாதிரி நிறைய சன்ஃபிளவர்ஸ் அந்த செடிகள் நிறைய பார்க்க முடியும், சூரியகாந்தி செடி. சங்கரன் கோயிலேருந்து சரியா ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிட்டு இருக்கு. சத்திரகொண்டான் அந்த ஸ்ட்ரீட்ல நீங்க அந்த உள்ள போனீங்க அப்படின்னா ஒரு 4வது வீடு தான் அவரோட பூர்வீக வீடு. விவேக்கப்பட்டி நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்மளை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் நம் மனசுல இன்னும் அவரு ரொம்ப ரொம்ப நீங்கா இடம் பிடிச்சிட்டு இருக்காரு. ஒரு நல்ல மனிதர். இதான் அவரோட பூர்வீக வீடு. பார்க்கும்போதே ரொம்ப சிம்பிளா, ரொம்ப டிஃப்ரெண்டா, பழமை மாறாம அப்படியே வச்சிருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அவங்களோட பெரியப்பா பொண்ணு வீடு தான் அந்த வீடு. ஆக்சுவலி அப்படியே ஆப்போசிட்ல அமைஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு அப்படியே லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா அவரோட பூர்வீக வீடு இது அமைஞ்சிட்டு இருக்கு. இந்த வீட்டுல அவங்களோட சித்தப்பா பொண்ணு தான் இப்போதைக்கு வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. முன்னாடி அந்த திண்ணை எல்லாமே அப்படியே இருந்தது. அவங்கள்ட்ட நான் கேட்டேன், ஏதாவது மாற்றங்கள் பண்ணிருக்கீங்களான்னு, எதுவுமே பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்பா அம்மா வாழ்ந்த வீடு, அவங்க அப்பா பிறந்த வீடு, அப்போலேருந்து இப்போது வரைக்கும் அப்படியே வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. உள்ள போய் பார்க்கும்போது ஒரு ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம் இருந்தது. ஒரு வேப்ப மரம் வீட்டுக்கு உள்ளே வச்சிருந்தாங்க. கேட்கும்போது பார்க்கும்போது ரொம்ப இனிமையா இருந்தது. அந்த அவங்களோட சித்தப்பா பொண்ணு தான் அந்த வீட்டில் வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களே கொஞ்சம் வயதானவர்களாக தான் தெரிஞ்சாங்க. விவேக் அவர்கள் வந்து 2021 ஏப்ரலில் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனார், தெரியும் எல்லாருக்கும் அந்த விஷயம். பட் அவரோட மெமோரியல் கூட இந்த ஊரில் தான் வச்சுருக்காங்க. இதுதான் அவங்களோட சித்தப்பா பொண்ணு. ஸோ உள்ள எல்லாம் போய் சுற்றி பார்த்தோம். சில விஷயங்கள் வந்து ரொம்ப நெகிழ்வாகவே இருந்தது. பிளஸ் அவங்க நிறைய விஷயங்கள் வந்து விவேக்கை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி அவர் இங்கே பெருசாக வரதில்லை அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா இருந்தப்போ மட்டும்தான் வந்திருந்தாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு ஆசிரியராக இருந்து அப்புறம் ஒரு போலீஸ் அதிகாரியாக போனவர். இவரும் விவேக் அவர்களும் வந்து முதல் காலகட்டங்களில் வந்து அவரும் ஒரு அரசு அதிகாரியா இருந்து அதுக்கப்புறம் தான் நடிக்கிறதுக்கு போனாரு. அந்த வில்லேஜ் பாக்குறதுக்கு அப்படியே பழமை மாறாம இருந்தது. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா, எல்லா வீடுகளும் இதே மாதிரியே இருந்தது. வருங்காலங்கள்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படலாம். அந்த வீட்டுக்கு பின்னாடி அப்படியே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, இதுதான் பின்புறம். கண்டிப்பா இந்த சங்கரன் கோயில் கோயில்பட்டி சாலையில போனீங்கன்னா போய் பாருங்க, இதுதான் அவரோட பூர்வீக வீடு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிகிட்ட பகிர்ந்துக்குங்க. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கும் இது. இந்த வீடியோ பதிவு மூலம் அவங்களுக்கு தெரியும் விவேக்கோட பூர்வீக ஊர் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம திருநெல்வேலியில் தான் இருக்கு. தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோ பதிவில் அவரோட மெமோரியல் எங்கே இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.